உங்கள் சார்பாக இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். பெரிய மாலையா போட்டிருக்கலாம். அது சரி, குப்பத்து ஜனங்க காசு இல்லாதவங்க பரவாயில்லை. இப்ப என்ன விஷயம் இங்க? புதியோர் கல்வி ஆண்டு விழா. ஓஹோ, அத பத்தி நான் பேசணுமா? எனக்கு கூட்டத்துல பேசுறதாவே பயமா இருக்கும். கோவில் என்ன பேசுவேன், ஒத்தனும் கேள்வி கேட்க மாட்டான். இந்த படத்தை உங்க கையால திறந்து வைக்கணும். என் படத்தை நானே திறக்கிறதா? வேடிக்கையா இருக்கியாது. அதுலயும் விஷயம் இருக்கு. என் படத்தை திறக்கிறதுக்கு யாருக்கு இங்க யோகியம் இருக்கு? அதனாலதான் என்ன விட்டு திறக்க சொல்றீங்க. வேற ஒருத்தனை திறக்க சொன்னா கூட என் சரித்திரம் கிடையாது. போய் அவன் சரித்திரத்தை பேசுவான், அப்புறம் எனக்கு கோவம் வரும், அப்ப அவன் மேல சூட்ட போடுவேன். அதுக்காக என்னைய விட்டுட்டீங்களா? திறக்கிறேன், கையடிங்க. மகிமை எங்களுக்கெல்லாம் தந்தையை போல் விளங்குகிற ஆளவந்தார் அவர்களே, குப்பத்து மக்களாகிய எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு சொந்தமான இந்த இடத்தை இதுவரை தந்து உதவியதற்கு மிக்க நன்றி. இந்த அன்பும் ஆதரவும் நீடித்திருக்கும் வகையில் முன்பு நாங்கள் கேட்டுக்கொண்டது போல் ஒரு நியாயமான விலை போட்டு இந்த இடத்தை எங்களுக்கு உரிமையாக்கி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்த காரணம், காடாய் மேடாய் இருந்த இந்த இடத்தை வீடாய் வீதியாய் மாற்றி விளக்கேற்றி வைத்திருக்கிறோம். நிறுத்தா, பத்திரம் படிக்கிறோம். தேரகே, நீ ஏன் இங்க என்ன கூட்டி வந்த? ஏன் இந்த சின்ன மாலையை போட்ட? எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஆள வந்தாருக்கிட்ட தகராறு பண்ணிட்டமே, ஊருக்கு பெரிய மனுஷன் ஏதாவது செஞ்சிடுவான் அப்படின்னு பயந்துகிட்ட இங்க கூட்டி வந்து என் தலையில ஐஸ் வைக்கிறிய? போட, எல்லா ஜனங்களுக்கும் சொல்றேன், குப்பத்துல இருக்கவங்களுக்கு தான். நீங்கெல்லாம் படிக்காதவங்க, ரொம்ப நல்லவங்க, சொன்ன பேச்சு தந்துருவங்க. நாளைக்கே மரியாதையா இந்த குப்பத்தை விட்டு காலி ஆயிடணும். ஏன் முடியாது? உங்க அப்பா விட்டு சொத்தா மாலை கிட்ட கட்டாதீங்க, ஒட்ட அறுத்து போடுவேன். என் மேனேஜர் இங்க வந்தா என் பீட்ட கை மாதிரியாவே அவனை கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. என் மவன மறைக்க இருக்கிறீங்க. என் மவன் எங்க போயிருக்கான் தெரியுமா? போலீஸ் உத்தியோகத்துக்கு போயிருக்கான். வந்தா புட்டு 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 சுட்டுருவான். ஜாக்கிரதை, முதல்ல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பிள்ளையா கோல் கட்ட நினைச்சு அழைச்சிங்களா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அது பேங்க்ல போட்ட பேங்க் திவாலா போச்சு. நிஜமா வேட்டி அடுத்து சொல்லுவிடா. ஓகே பசங்க, சொல்லுவேன்டா பிச்சக்கார பசங்க, என் இடத்துல வாடகைக்கு இருக்கிற பசங்க, குந்தரத்துக்கு இடம் இல்லாத பசங்க, என்ன மாலையை போட்டு அவமானப்படுத்திட்டாங்க. எஜமா
உங்க மாதிரி பெரிய மனுஷாலே எல்லாம் கோர்ட்ல நிப்பாட்டத்துக்கு பதிலா தான் இப்படி கூட்டத்துல தலைமைக்குன்னு கொண்டு போய் பழியை தீத்துக்கிறாங்க. ஆஹா, இன்ன மாதிரி கேள்வி கேட்டான் பாத்தீங்களா? புட்டு புட்டுல கேட்டான். ஆமா, ஏ ஏஜமா, எப்படி இந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சது? உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடும், பெரிய கடவுள் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் இங்க இருக்கிற பசங்க தான், என் சோத்தத்திங்கிற பசங்க. என் சாம்பார் அப்படி செய்தா சாம்பார் சாம்பார்ல ஊர்ல பயலுங்க இருக்கிறானே, யார் அவன்? யார் ஒண்ணு நீ இருக்கணும், இல்லனா வேற எவனா? ஏஜமா ஏஜமா, என்ன என்ன அப்படி நினைக்கிறீங்க? உன்ன சொல்லுவனா, நீ பரம யோகிய, எவனோ ஒருத்தங்க இருந்து போய் சொல்லிருக்கான். அப்படிதான் இருக்கும், கண்டிப்பா எனக்கு தெரியுது. சொல்லிருக்கோம். அடே ஆமா, சொல்லட்டு பாப்பா, சொல்லட்டு, சொல்லி என்னடா செஞ்சு போவ? ஏஜமா என்ன செஞ்சிடுவா? ஏஜமா எதுக்கும் நீங்க கொஞ்ச நாளைக்கு தலைமறவாவே இருங்க. ஏன்னா ஆள வந்தார் ஒழிக, ஆள வந்தார் திருட்டுத்தனம் ஒழிகன்னு செவத்துல எழுதுவான், ரோட்ல எழுதுவான், பிட் நோட்டீஸ் அடிப்பான். எப்படியோ உங்களுக்கு எதிர்ப்பு கோஷ்டி ஒண்ணு ஆரம்பமாயிடுச்சு. ஆரம்பமாகும், ஆகண்டா. இந்த ஆள வந்தார யாருன்னு அந்த பசங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாருங்க அந்த பச்சிருப்பையார்? அவங்க கூட பரவாயில்ல, அவங்க அப்பா இருக்கிறான் பாரு. பச்சாயோக்கியம், பச்சாயோக்கியம். இவனுங்களை போய் இந்த ஜனங்க பாடுபடுறாங்க தெரியுமா? ராத்திரி பகல்னு பாக்காம அவங்க சுக துக்கத்துல பாதி பங்கு போடுறாங்க எஜமா. அதனால அவங்க தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இத பாருங்க, ஜேம்ஸ் ஐயாவை பாருங்க, அவரும் உங்களை போல ஒரு பெரிய பணக்காரரு. அவர் படத்தை திறந்து வைக்கிறாங்க, அவருக்கு ஜே போடுறாங்க. காசு இருந்தா மட்டும் போதாது ஏஜமா, கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவணும்னு ஒரு நல்ல எண்ணம் வேணும். அப்ப எனக்கு நல்ல எண்ணம் இல்லையா? இல்ல இல்ல, உங்களை சொல்லல. அஞ்சாம் படை? ஐயோ, நான் இல்ல. என்ன பத்தி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். நான் இல்ல அஞ்சாம் படை, ஜனங்களை சொல்றேன். ஜனங்களுக்கு அறிவு வரல. நான் செய்யற தர்மத்தை இன்னும் ஜனங்க புரிஞ்சுக்கலடா. நான் செஞ்ச தர்மத்துல ஒண்ணு செஞ்சிருப்பானா இந்த பயலுக? எறும்பு புத்துக்கு தினம் நோய் போடுறேன், பசுமாட்டுக்கு அவதிக்கிற வாங்கி போடுறேன், கழுகுக்கு பூசுண்டை வாங்கி போடுறேன். இல்லையா, இதெல்லாம் தெரியல. எத்தனை கல்யாணம் பண்ணிருப்பேன், பயிர் எரியுற. போன மாசம் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் ஒரு மேரேஜ் பண்ண, இல்லையா? ஆமா ஆமா. எவனுக்கு தெரியுது இந்த மாதிரி வேலையில ஒரு வேலை அந்த பயன் செஞ்சிருப்பானா? இந்த மாதிரி அவங்களுக்கு செய்ய தெரியாது. பிச்சைக்கார பசங்க, காசு இல்லாத பயலுங்க, இவனுங்களை தொலைச்சிடலாம். அது சொல்லு, எவனும் கேட்க போறது இல்ல. அடே, இந்த ஜேம்ஸ் நம்ம ஜாதி. ஐயோ, நீங்க என்ன ஜமா, அவரை போய் உங்க ஜாதிங்கிறீங்க? அவர் கிறிஸ்தவரு, நீங்க செய்வரு. ஜாதியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன மாதிரி அவங்க பணக்காரன், அதனால நம்ம ஜாதின்னு சொல்றேன். அதை சொல்றீங்களா? அவனை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஜாதியா போயிட்டானே. வாங்க ஐயா. வந்திருக்காங்களா? இல்ல. மனிதர்களுக்கு செய்யும் தொண்டு போராதுன்னு இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கும் தொண்டு செய்றீங்களா? வாயுள்ளவர்கள் கேட்டு தங்களுடைய சுயதேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள். ஆனால் வாயில்லாத இந்த ஜீவன்களுக்கு தாய போல இருந்து கவனிக்கிறீங்களாக்கும். தாய், இந்த அருமையான வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த தாயின் அன்பு எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது. உங்களை போலத்தான் நானும். ஆமா, உலகத்தில் தாய் கடுத்தபடியா அன்பு காட்டுவது யார்? மனைவிதான். அப்படியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஜோடி கிளிகள் அழகாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்தமான கிளிகள். அப்படியா? மிகவும் பாக்கியம் செய்த கிளிகள். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? உங்களிடம் என் குறையை சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி சொல்வதென்றுதான் புரியவில்லை. குறை? ஊரே போட்டு உத்தமரை அப்பாவாக கொண்ட உங்களுக்கு என்ன குறை இருக்க போகிறது? ஏன் ரஹீம், புரிந்து கொண்டே புரியாதது போல் பேசுகிறீர்கள்.
நட்சத்திரங்கள் அழகாக இருக்கிறது என்பதற்காக அதை பிடித்து விளையாட முடியுமா? அப்படி ஆசைப்பட்டாலும் அது நடக்கும் காரியமா? ஏன் நடக்காது? நீங்கள் ஒரு மதம், நான் ஒரு மதம், இந்த வேலிகள் தடை போடும் என்று நினைக்கிறீர்களா? அன்புக்கு வேலி கிடையாது என்பது எனக்கு தெரியும். உலகத்திலே வாழும் எல்லோருக்கும் ஒரே சூரியன், ஒரே நிலவு, ஒரே பூமி தானே? அதுபோல உணர்ச்சிகளும் எல்லோருக்கும் ஒன்றுதானே? உண்மை, உண்மை. எந்தெந்த நேரத்தில் எதது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்தே தான் தீரும். மேரி, நீங்கள் இங்கு வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதல்லவா? புரிகிறது. நான் உங்களிடத்தில் என்னென்னவோ பேச வேண்டும் என்று வந்தேன். நான் தடை போடவில்லையே, வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது என்று சொன்னேன். என்னம்மா? மலர் ஏது? அவர் கொடுத்தார். அவரா? யாரு? பெயரை சொல்வது பெண்மை கழகல். உதய கால கதிரவன் போல் இதயத்தை தழுவிவிட்ட ஒருவர். உண்மைகளை தோளில் சுமந்து கொண்டு பொய்யுலகத்தில் போராடி கொண்டிருக்கும் ஒருவர். காண தெரிந்த கண்களுக்கு இனியவர், காதல் உலகத்துக்கு புதியவர். என்னம்மா இது? என்னவென்று எனக்கே புரியவில்லை. அம்மா, நான் தங்கம். தங்கம்? நீயா இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தா? இல்லை, அவர் கண்ணுக்கு இனியவர், காதலுக்கு புதியவர். ஐயோ தங்கம், நான் ஏதாவது உளறிவிட்டேனா? பரவாயில்லைம்மா, உளருங்கள். பல உண்மைகளைத்தான் உளறல் என்று கூறியிருக்கிறார்கள். போ தங்கம். நான் சொல்லட்டுமா? அவர் இதை அவளுக்கு கொடுத்தார். அவளோ அவரது வண்ண முகத்தை அசையாது பார்த்தார். என்ன, உண்மைதானே? தன்னை அறியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்தது. சரிதானே? பொன்னை வைக்கும் இடத்தில் பூவை வைத்து பார்ப்பது போல் கண் கவர்ந்த காதலிக்கு அவர் இதை பரிசாக கொடுத்தார். பிறகு என்ன நடந்தது? கையிலே அன்பு மலர், கண்ணிலே அவர் உருவம், மெய்யெல்லாம் செலுத்தின, மனமெல்லாம் அவரேயாக. அவள்தான் நடந்தாளோ, நெஞ்சின் ஆசைதான் நடத்தி வந்ததோ? வந்தாள், பார்த்தெடுத்த சிலை போல் நின்றாள். தந்த மலரை தன் முகத்தில் பதிய வைத்து அக்கா அக்கா என்று அடிக்கடி கூப்பிடும் பச்சை கிளியிடம் போய் பெண்ணை
சலாம் எங்க எங்கடா வந்தது அத அங்கே கேளுங்களே திரும்ப அடிக்கிற இடத்துல ஈ கேனடால இது என்னை போன்ற ஏழை எளியவர்களுக்கு தாய் வீடு போன்றது மாமனார் வீடுன்னு சொல்லாம விட்டானே யார் கண்டா கண்டா டேய் உங்களுக்கெல்லாம் நல்லா இந்த பைத்தியக்காரன் ஜேம்ஸ் ஒருத்தன் கடிச்சுக்கிட்டான்டா அவன் தலையில முளகா அரைக்கிறதுக்கு அவனை புகழ்ந்து பேசினா அவன் அஞ்சோ பத்தோ குடுக்கறான் அதை வாங்கிட்டு போறது எட வட 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 இது ஒரு பழிப்படா நீங்க பேசுறது நல்லா இல்ல சும்மா இரு மாதிரி நம்மள திருவிழான்னு இவன் கூட்டிக்கின்னு போயிட்டு ஒரு ஆரணா மாலை ஒரு தொண்டனுக்கு போடுற மாலை ஒரு தலைவன் எனக்கு போட்டு கிண்டல் பண்ணான் உங்க அப்பன் படத்தை வேற சூற விட்டான் மறந்துட்டியா அதெல்லாம் எங்கேயோ பிளாட் பார்த்துல தலைவலி உண்டாக்குற மருந்த விக்கிற பயிரளை கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டான் அவன் பெரிய டியும் மூணு இல்ல நினைச்சுட்டான் அதிகமா ஒண்ணு பேச வேண்டும் ஏதா இருந்தாலும் அப்பா வந்த அப்புறம் பேசிக்கிங்க பேசட்டும் மேரி பாவம் என் தகப்பனார் வயசு பாத்தீங்களா பாத்தீங்களா உங்களை போய் அப்பாங்கறான் என்னயா என்னடே நான் உங்க அப்பா அம்மா வசிக்க அப்துல் காதருக்கு என்னடா சம்பந்தம் என் மூஞ்சடா மூஞ்சி உங்க மூஞ்சி எதுக்குமே வராது பெரியவரே ஆறடி மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பது ஆரங்கல நாக்குதான் அதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று எங்க வேதத்துல சொல்லியிருக்கா ஐயோ அப்ப எங்க வேதத்துல மட்டும் விட்டுட்டானே டேய் பட்டு அவங்கிட்ட போய் சொல்ற பார் தியாரே பாட்பது தீது தியாரோட சேர்றது அம்பினால சுத்துறது எல்லாம் தீதுன்னு திருக்குறள் எழுதி வச்சிருக்காங்க ஐயோ ஐயோ பெரியவரே அது நன்னறியில் எழுதி இருக்கிறது நன்னறியில் எழுதுறா உள்ள நறியில் எழுதியிருக்கா நான் சொல்றது ஏதாவது புத்தகத்துல இருக்கா இல்லையா அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது போய் அது சரி சின்ன பொண்ணு தானே இது இருக்கிற இடத்துக்கு இடையாண்டாடே நீ எல்லாம் வரலாமா மருந்து விற்க வந்தியா இல்ல மயக்க வந்தியா போட வெளியே இத பாருங்க அவரை வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது எஜமா சும்மா இருற சின்ன பொண்ணு அதுக்கு விஷயம் புரியாது இந்த மாதிரி பசங்களை பத்தி புரியாது முதல்ல சரி உன் அதிகாரத்துல தான் அவனை வெளியே போக சொல்லு அவன் முதல்ல இதை விட்டு விட்டு வெளியே போகணும் அவ்வளவுதான் எனக்கு நிச்சயமா அவர் வெளியே போக மாட்டார் இருடா சீக்கிரம் லூசு பய போல இருக்கு என்னடா டாய் எங்கிட்டயாடா மோதல என்னடா டாய் என் சர்வீஸ் என்ன உன் சர்வீஸ் என்ன நீ ஒரு எறும்பு மாதிரிற பெரியவரே ஒரு சின்ன எறும்பினால் பெரிய ஆணையே அவஸ்தைப்படும் கதை உங்களுக்கு தெரியுமா அப்ப நீ எறும்பு என்ன ஏதாவது செஞ்சலாம் பாக்குறியா அப்பா வச்சு செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யறீங்களே சமயத்துல நம்மள செய்யலாம் யாருங்க ஓஹோ அடியாள் வச்சிருக்கியா அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா அப்பா எங்க போயிருக்காங்க ஐயா சர்ச்சுக்கு போயிருக்காருமா அத அங்க சொல்லு யாரும் சொல்ல வேணாம் அந்த ஜேம்ஸ பார்த்து அங்க பேசிக்கிறேன் நீங்க போங்க நம்ம போ அவர் திட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க இதெல்லாம் சர்வசாதாரணம் இதை விட மோசமான வசவுகள்லாம் வாங்கி எனக்கு பழக்கமா போச்சு நான் என்னமோ அவர் பெரிய மனிதர் உயர்ந்தவர் பண்புள்ளவர்னு நினைச்சிருந்தேன் நான் அப்படியெல்லாம் இல்லப்பான்னு நிரூபிச்சுட்டு போறாரு அவ்வளவுதான் வரமே இந்த
ஆண்டவன் இந்த வயசுக்கு மேல இத்தனை படி ஏற விடுறான் என்ன? எதுமா எறும்புனால யானையே அவஸ்தப்படும்னு அந்த ரஹீம் பைய ஒரு கதையை சொன்னானே, உள்ளார பூந்து பாத்தீங்களா? நான் நினைக்கிறேன் உங்களை ஏதோ அட்டாக் பண்றதுக்கு அந்த பைய ரகசியமா பிளான் பண்றான். அது மட்டும் யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த நாயை ஊட்ட விட்டு வெளியே போடான்னு சொல்றேன். அந்த மேரி அதுக்கு சொல்றா, ஏன் அது வெளியே போகணும், இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றா. அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்போ. ஐயோ எஜமா, இங்க பெரிய சிந்தன கடல் எஜமா, உங்களை யாரும் மறக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் ஆல் ரவுண்டா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. மாப்பிள்ளை ஆயிட்டா 10 லட்சத்துக்கு அதிபதி ஆயிடுவான். இந்த ஜேம்ஸ் குப்பத்து ஜனங்களுக்கு செய்த உதவியே நிறுத்திடுவோம்னு நான் பிளான் போட்டிருக்கேன். இவன் கதையவே மாற்றுவான் போல இருக்கு. பெருமாளே, இந்த இடத்துலதான் அவன் யானை ஆக போறான், நான் எறும்பு ஆக போறேன். ஜேம்ஸ் 10 லட்சத்துக்கு நம்ம 10 லட்சத்துக்கு மோத விட்டுறக்கூடாது. நம்ம பணம் போயிடும். ஜேம்ஸ் 10 லட்சம் நம்ம 10 லட்சத்தோட சேரணும். அதுதான் இப்ப நான் போட்டிருக்கிற பிளான். வாங்க அளந்தான். என்ன மாதா கோயில் பக்கம் வந்திருக்கீங்க? நமக்கு எல்லா கோவிலும் ஒண்ணுதான். ஒண்ணு புரியலையே உனக்கு. என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு? கார்ல ஏறி சொல்றவா. வாங்க. என்ன என்ன கேட்கல? பிரசாதம், இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. எல்லா பசங்களையும் சாவ அடிச்சுட்டான். நான் சாவ ஆள வண்ணா போறேன். நாட்டுல எவனையும் செய்ய முடியாத பல காரியங்களை செஞ்சான். புது புது வழியை காட்டி விட்டு அவன் பாட்டி போயிட்டான் அப்படின்ற பேரை எடுக்க போறேன். இனிமேதான் என்ன ஆள வந்தார்? உங்க பேச்சு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. நான் புரட்சி செய்ய மாட்டேன்னா என் குடும்பத்தையும் பார்த்துட்டு புரட்சி செய்ய மாட்டேன்னு போ. ஐயா, உங்க புரட்சிதான் என்னன்னு சொல்லுங்களேன். சொல்றேன், மட்டுமல்ல இப்ப நான் சொல்ல போறத நீங்க ரெண்டு பேரும் கேட்டு என்ன ஆவீங்களோன்னு பயம்ம இருக்கு. என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன். சொல்ற கேட்ட உடனே ஏதாவது ஆயிட போகுது. அதான் பயப்படுறேன். நம்ம நாட்டுல எல்லாருமே ஒரே மதத்துல ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பெரிய புரட்சின்னு விடிய விடிய பேசுறானுங்க. இப்ப நான் செய்ய போற புரட்சி இருக்க எல்லாத்தோட பிரிச்சு மேல போயிட்டேன். சொல்ற மதத்துக்கு முதல் கனெக்ஷன் கொடுக்கற முதல்ல எடுத்த உடனே அப்புறம் சொல்றேன். ஏழு இனிமேதான் வரும்போது என் பையன் ராஜுவுக்கு இவர் மக மேரிக்கு கல்யாணம். ஜேம்ஸ் என்ன அளவந்தார், என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஒரு தூய உள்ளத்துல பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உங்க வாயிலிருந்து எதிரொலியா வருது. இது கர்த்தருடைய அருள். அளவந்தார், உங்க ஏற்பாடு எனக்கு பூரண சம்மதம். அப்பாடா, எங்க பெறல்றியோன்னு பார்த்தேன். அப்பா, இன்னைக்குதான் நான் பெறல. ஏன்னா நான் எது பேசினாலும் நீ எழுத்து பேசுறாள். ஏன் மறக்க தசுமா இருக்கிற? நீ ஏதாவது ரெண்டு வார்த்தை பேச. நீங்களே பார்த்து இந்த நல்ல முடிவு செய்த பிறகு நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இப்பதான் என் மனம் குளிந்தது. இந்தங்க எல்லாம் ஞான பண்றீங்க செயல்னா வேற என்ன? இல்லன்னா நான் சொல்லி ரெண்டு பேரும் என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் ராஜு இருக்கானே, போலீஸ் ட்ரைனிங்க்கு படிக்க போயிருக்கான். வந்த உடனே கல்யாணத்தை வச்சுடுவான். வெளியே சொல்லிடாது, என்ன புரட்சியான விஷயம். கலைச்சாலும் கலைச்சிடுவானுங்க இந்த பயலுங்க. பொண்ணுகிட்ட சொல்லிட போறேன். அப்புறம் அது என்ன கண்ட உடனே வெக்கப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு நடக்கும். அசிங்கமா இருக்கும். இந்த அச்சியடபடி நீ நாளை தம்பந்தி ஆயிட்டா. நீ என் வயல போடு, நாங்க வயல போடுறேன். கண்ணா,
என்னம்மா பாக்குற அப்படி ஒண்ணும் இல்ல ஏஜமா நம்ம மேரியம்மா பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பாத்து அதுவா வாழ்நாள் எல்லாம் அவளோட யார் இருக்கணுமோ அவன்தான் பக்கத்துல நிக்கிறான் நம்ம வைர வியாபாரி ஆளவந்தா இருக்காரு அவருடைய மகன் தான் ராஜன் நம்ம மேரிய பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டு போறானே நீ பாக்குது இல்லங்க சின்ன வயசுல இருந்து மேரியும் ராஜனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வளர்ந்தவங்கன்னே சொல்லலாம் சமீபத்துல தான் அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு ஏஜமா நான் ரோமுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான் மாப்பிளை உனக்கு பிடிச்சிருக்காமா பிடிச்சிருக்கேஜமா அரோகராசிலிம்சின் ஆறாவது தயாரிப்பு புரட்சி திருமணம் படம் எடுக்கிறவங்க கூட புரட்சி செய்யறாங்கய்யா மதத்துக்கு மதம் கல்யாணம் பண்ணி வச்சு புரட்சி பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே உங்க மகன் உங்களை விட பெரிய புரட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு புரட்சிக்கு பிறந்தவன் புரட்சி செய்யாம விடுவானா எங்க மதுரையில புரட்சி செய்யறானா மதராசில புரட்சி செய்யறானா இல்ல இல்ல நீங்க இருக்கிற இடத்துல செய்துகிட்டு இருக்காரு நம்ம ஜேம்ஸ் ஐயா வீட்டுல வேலை செய்யல பொன்னம்மான்னு ஒரு பெண் செத்து கிடக்குது ஒரு குழந்தை அனாதையா இருக்குது நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு பேசாம போயிட்டே இருக்கீங்களா நீங்க எல்லாம் இந்த தெருவுக்காரங்க தானே ஆமாங்க என்ன ஆமாங்க தாங்க படம் இத வச்சுக்கோங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு பிரேதத்தை தக்கப்படி அடக்கம் பண்ணுங்க குழந்தைய பத்தி யாராவது கேட்டாங்கன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க நல்லது தெரியல மரியாதை இல்லாம போச்சு நீ நிப்பு என்ன விஷயம் ஐயா இந்த குழந்தையின் தாயார் இறந்து விட்டார்கள் பாவம் நீங்கள் ஊருக்கே பெரிய மனிதர் எவ்வளவோ தான தர்மம் செய்கிறீர்கள் இந்த குழந்தையை கொண்டு போய் வளர்த்து பெரியவனாக்கினால் உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு மருந்து வைக்கிற வேலை நின்னு பிடிச்சு போடுறீங்க குழந்தை வைக்கிற வேலைக்கு ஆரம்பிச்சுட்டியாக்கா இந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் என்ன இதுல உனக்கு இவ்வளவு அக்கற ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாமல் மனிதர்கள் வாழவே முடியாது போதுண்டாப்பா அவன் தத்துவம் போதும் எனக்கு வேணாம் அவன் தத்துவம் அதுவும்ப்பா என்ன ஜாதியோ என்ன மதமோ என் தலையில கட்டலான்னு பாக்குறியா அதுக்குதான் இருக்கான் உங்க ஆளு ஜேம்ஸ் இந்த அநாதங்கள் எல்லாம் அவன் தலையில கட்டு அதுக்கு நாளில போடா எச்சரிக்கை பண்ண வந்தேன் என் மவ பட்டத்து போறதுக்கு முன்னாலே அவன் பின்னாலேயே மவ சுத்தலாம என்ன அது பத்து தேய்க்கிற வேலைக்காரிக்கு 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கார மவன் பின்னாலே என்ன வேலை அப்படி என் மக ஒண்ணும் தப்பா நடந்துக்கல ஏஜமா அவங்க ரெண்டு பேரும் முறையா கல்யாணம் செய்துக்க முடிவு செஞ்சு உங்க சம்மதத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அவளே கல்யாண அளவுக்கு வந்துடுச்சியா என் சம்மதம் என்ன ஹோட்டல்ல ஒரு நாள் கொடுத்து இட்லி வாங்குறதுன்னு நினைச்சுக்கிட்டியே அரே ஏதாவது ரெண்டு சின்ன பசங்க காதல் வியாதி இருக்கத்தான் செய்யும் தொலைஞ்சு போட்டோம் அவங்க ஓய்ஸ்னா நீ நேரம் எங்க வரணும் என்கிட்ட வரணும் கொஞ்சம் ஐயா உங்க புள்ள நம்ம பொண்ணு கிட்ட இப்படி தப்பா நடக்கிறோம் நீ கூட்டு கண்டி அப்படின்னு சொன்னா அது ஏழைங்களுக்கு அழகு சொன்னியா ஆசை பணக்கார வீட்டுல பொண்ணை கொடுத்துட்டா நம்ம பணக்காரனா இல்ல பங்களாவுக்குள்ள இருக்கலாம் 10 வகை அச்சுங்களா கார்லயே சுத்தலாம் அதுக்கா இந்த ஆளை வந்தா விட்டுருவான் ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்தா அந்த உறவை கிண்ணி எரிஞ்சிரு அது வளர்ந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது ஐயா எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் பழகிட்டாங்க இனி அவங்கள பிரிக்காதீங்க இந்த பொண்ணு நல்லா இருக்கிறத பார்க்கத்தான் நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த ஆசையை கெடுத்துடாதீங்க ஐயா
मल आश वरणुमेंणकार वीट सबंधमा अंद वाल